Hello friends, welcome to Smart IG channel. நீங்க நம்ம MI Notebook Ultra and MI Notebook Pro இந்த ரெண்டு லேப்டாப்போட கம்பரிசன் ஃபீச்சர்ஸ் பத்தி தான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இன்னைக்கு. கண்டிப்பா இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேற லெவல் தான் சொல்லணும். ஏன்னா இதுல வந்து மொபைல்ல கொடுக்குற அதாவது உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த லேப்டாப்ல. வாங்க வீடியோஸ்ல பார்க்கலாம் இந்த லேப்டாப்ல அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க, அது இல்லாம இது என்ன பிரைஸ் நமக்கு கிடைக்க போது நம்ம டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இந்த லேப்டாப் வாங்குற மாதிரி இருந்தா. லேப்டாப்போட டிசைன் பார்த்தீங்கன்னா நோட்புக் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு ஸ்லிம்மஸ்டான லேப்டாப் ரெண்டு மாடலுமே. லேப்டாப்போட மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 series ஆரோசூஸ் கிரேட் அலுமினியம் மாலா யூஸ் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.4 times உங்களுக்கு 5 series அலுமினியம் மாலையோட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு லேப்டாப்புமே. இது இல்லாமல் உங்களுக்கு 170 grit சாண்ட் பிளாஸ்டிங் டெக்ஸ்டர் கொடுத்ததுனால இன்னும் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்கு. ஸோ திக்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ஐ நோட்புக் அல்ட்ரா 17.9 mm, அதே நேரத்தில் எம்ஐ நோட்புக் ப்ரோ உங்களுக்கு 17.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் தான் ரெண்டுமே, ஜஸ்ட் மைனர் டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு 1.7 kg உங்களுக்கு எம்ஐ நோட்புக் அல்ட்ராவும் எம்ஐ நோட்புக் ப்ரோ உங்களுக்கு 1.46 kg தான். பட் என்ன பொறுத்திருக்கும் ரெண்டுமே ஒரு வெயிட்லெஸ்ஸான லேப்டாப், அதெல்லாம் ஒரு ஸ்லிம்மஸ்டான லேப்டாப்னு சொல்லுவேன். ஸோ ரெண்டு லேப்டாப்போட ஹிஞ்சஸ், அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் என்ன சொல்கிறாங்கன்னா 30,000 ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்களா, இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரியர் குவாலிட்டியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹிஞ்சஸ். லேப்டாப்போட டிசைன் அது இல்லாமல் இதனுடைய திக்னஸ், லைட் வெயிட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் இதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்லிம்மஸ்டான லேப்டாப், அது இல்லாமல் வித் குவாலிட்டியோட கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் இந்த எம்ஐ நோட்புக் அல்ட்ரா அண்ட் எம்ஐ நோட்புக் ப்ரோ. ஸ்க்ரீன் சைஸ் பொறுத்த உங்களுக்கு எம்ஐ நோட்புக் அல்ட்ரா 15.6 inches, அதே நேரத்தில் எம்ஐ நோட்புக் ப்ரோ உங்களுக்கு 14 inch சைஸும் கொடுத்துருங்க. பட் ரெண்டுமே உங்களுக்கு ட்ரூ லைஃப் ப்ளஸ் டிஸ்பிளே தான். ரெசல்யூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எம்ஐ நோட்புக் அல்ட்ரா 3200x2000, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ நோட்புக் ப்ரோ 2560x1600 ரெசல்யூஷன். இதனுடைய மேஜர் ஆஸ்பெக்ட்ரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஐ நோட்புக் அல்ட்ரா அண்ட் எம்ஐ நோட்புக் ப்ரோ 16:10 கோல்டன் ஆஸ்பெக்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. 100% sRGB கொடுத்தனால நல்ல ஒரு கலர்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குன்னு சொல்லலாம் ரெண்டு லேப்டாப்புமே. அது இல்லாமல் எம்ஐ நோட்புக் அல்ட்ராவில் 90Hz ஸ்மூத் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் எம்ஐ நோட்புக் ப்ரோவில் அது கிடையாது. 90Hz கொடுத்துருக்குது நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த லேப்டாப்லையும் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கு நீங்கள் வந்து பஞ்சில் விளையாடும் போது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லேப்டாப்புமே 1500:1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு லேப்டாப்புமே உங்களுக்கு டிவி ரெயின்லேன் சர்டிஃபிகேட்டோட வருதுங்க. இதனால் உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் கேம்ஸில் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐ ஸ்ட்ரெயின் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசி டிம்மிங், இது கொடுத்ததுனால உங்களுக்கு அதிக நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணாலே இதில் உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு லேப்டாப்போட ரெசல்யூஷன் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு வேறு லெவல் தான். ஏன்னா எம்ஐ நோட்புக் அல்ட்ரா உங்களுக்கு 3.2K ரெசல்யூஷன், வந்த நேரத்தில் எம்ஐ நோட்புக் ப்ரோ உங்களுக்கு 2.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு கலர்ஸ், அது இல்லாமல் நீங்கள் கேம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு லேப்டாப்புமே. டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குது எம்ஐ நோட்புக் அல்ட்ராவில் இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ ரெண்டு லேப்டாப்போட கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமன் தான். ஏன்னா உங்களுக்கு 3 level பேக் லைட் கொடுத்துருக்காங்க கீபோர்டில். என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப், பிரைட் அண்ட் பிரைட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு 3 இதுவாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மதிய நல்லா சிசர் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க லாங் லைஃப் வரதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 mm டீப் உங்களுக்கு வந்து கீ ட்ராவல் பண்ணும். மதிய நேரத்தில் எம்ஐ நோட்புக் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 mm டீப் கீ ட்ராவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெடிக்கேட்டடாக உங்களுக்கு மேக்ரோ கேம் கொடுத்துருக்காங்க ரெண்டு லேப்டாப்புமே. ஈச் கீயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லாங்கன்னா ரேட்டட் 5 mm ஸ்ட்ரைக் சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் தடவை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கீயோட லைஃபே குறையுமா, அந்த அளவுக்கு வந்து இது குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு கீயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டட் 5 mm ஸ்ட்ரைக் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு டச் பேட் என்ன சொல்லாங்கன்னா மல்டி டச் வித் சப்போர்ட் ஃபார் விண்டோஸ் ப்ரிசிஷன் டிரைவர்ஸ். ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கு நீங்கள் டச் பேட் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஓவராலாக இதனுடைய கீபேட் அது இல்லாமல் உங்களுக்கு சிசர் மெக்கானிசம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 mm அண்ட் 1.3 mm டீப் கீ ட்ராவல், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குது. குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா நேர கீபேட் தான் கொடுக்குறாங்க வித் 3 level பேக் லைட்டோட. ஸோ போர்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உண்டான போர்ட்ஸ் எல்லாமே தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் கொடுத்துருக்குறது எம்ஐ நோட்புக் அல்ட்ரா அண்ட் எம்ஐ நோட்புக் ப்ரோ ரெண்டு மாடலுமே பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் பார்த்துருக்கும் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தண்டர்போல்ட் 4 port 1, அதே நேரத்தில் USB 3.2 generation 1 இது ஒரு போர்ட்டும், HDMI ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் USB Type-C port 1 கொடுத்துருக்காங்க. USB 2.0 ஒரு போர்ட்டும் உங்களுக்கு அனதர் சைடில், அதே நேரத்தில் 3.2 jack உங்களுக்கு பக்கத்திலே கொடுத்துருக்காங்க ரெண்டு லேப்டாப்புமே. Type-C port USB இதனால் உங்களுக்கு சார்ஜிங் அது இல்லாமல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு லேப்டாப்லுமே. தண்டர்போல்ட் 4 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜிங் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்.
தண்டர்போல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் உங்களுக்கு வந்து 2020ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். மதுரை இடத்துல சார்ஜிங் ஒரு போட்ட மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒரு போட்டு நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. சார்ஜிங் அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஒரே போர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு தண்டர்போல்ட் 4 கொடுத்துருக்குறது. மற்றபடி உங்களுக்கு யூஎஸ்பி டைப்ஸ் உங்களுக்கு 3.2 ஜென்ரேஷன் கொடுத்துருக்குறது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது எல்லாமே. ஸோ டைப்ஸ் உங்களுக்கு சார்ஜிங் போட்டு கொடுத்துரு. இன்னும் நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஸோ நார்மலாக வர லேப்டாப்பில் இல்லாத மாதிரி. ஸோ ஓவராலாக உங்களுக்கு நோட்புக் அல்ட்ரா அண்ட் நோட்புக் ப்ரோ ரெண்டு மாடலோட போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட போர்ட்ஸ்னே சொல்லுவேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரெண்டு மாடல் திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெல் கோர் i7 லெவன்த் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 4.8 GHz. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ பூஸ்ட் கொடுத்தனால அப் டு 5 GHz உங்களுக்கு புஷ் பண்ணோம். இதனால் உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெல் கோர் i5 லெவன்த் ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 4.8 GHz. ஸோ ஓவரால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவலாக இருக்கும் இன்டெல் கோர் i7 அண்ட் i5 ப்ராசர். கிராஃபிக்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இன்டெல் ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த லேப்டாப்பில். ஸோ இன்டெல் கோர் உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க 10M ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் மல்டி டாஸ்க் வித் 4 கோர்ஸ் அண்ட் 8 த்ரெட்ஸ். இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு PPT ஒர்க் பண்ணிருப்பீங்க, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோடிங் இந்த மாதிரி ஒரு சில இது பண்ணிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் சேம் டைமில் பண்ணலாம். இதில் எந்த இஷ்யூஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டே கூல் நெக்ஸ்ட் என்ன சொல்லாங்கன்னா இதில் வந்து ஸோ உங்கள் லேப்டாப் எப்பவுமே கூலாக வச்சுருக்காங்க. இதில் நல்ல ஒரு லார்ஜ் டயமீட்டர் ஃபேன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6mm டயமீட்டர் ஹீட் பைப்பும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் வர ஹீட் எல்லாமே இமீடியட்டாக கூல் பண்ண வச்சுக்கோம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் எந்த குறையுமே கிடையாது. இன்க்ளூடிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் நார்மலான கேம்ஸ் விளையாடுறதுக்கு அது இல்லாமல் ஓரளவுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கேம் விளையாடுறதுக்கும் சரி. ரெண்டு லேப்டாப்போட மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 8GB அண்ட் 16GB ரேம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு லேப்டாப்பில் வித் DDR4 சப்போர்ட்டோட. நல்ல ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸ்டோரேஜ்க்காக உங்களுக்கு 512GB SSD கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 30 times வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹார்ட் டிஸ்கோட ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஸோ ஓவராலாக ஓகேன்னு தான் சொல்லுவேன் இந்த ரெண்டு லேப்டாப்புமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி டுவல் பேண்ட் சப்போர்ட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. 2.4 GHz அண்ட் 5 GHz. இதில் உங்களுக்கு வைஃபை 6 கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வைஃபை 5 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.7 times ஃபாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வைஃபை 5 உங்களுக்கு 867 MBPS தான் சப்போர்ட் பண்ணும். பட் வைஃபை 6 உங்களுக்கு 2400 MBPS இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் கண்டிவிட்டியாக. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் கண்டிவிட்டியாக. செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக லேப்டாப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாஸ்வேர்டு அந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ரெண்டு லேப்டாப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி பவர் பட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 1 time செட் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகுது. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் சொல்லுவேன் இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்குறது. அதுக்கடுத்து உங்களுக்கு டாப் மவுண்டட்ல உங்களுக்கு 720px HD வெப்கேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் கிளாஸு அது இல்லாமல் நீங்கள் வீடியோ காலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கும். ஸோ ஓவராலாக செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எடுத்துகிட்டு வந்துருக்குது மொபைல் மாதிரி. ஸோ ஆடியோ பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டு மாடலுமே 2x2W ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியாக. இது உங்களுக்கு DTS ஆடியோவும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்கும் போது அது இல்லாமல் ஹெட்செட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கேட்கும் போதும் 3.5 jack கொடுத்துருக்காங்க வித் இன்பில்ட் மைக்ரோஃபோனோட. நீங்கள் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணி பேசுறதுக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு மூவிஸ்லாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும் இந்த லேப்டாப்பில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடும் போதும். ஸோ ரெண்டு லேப்டாப்போட பேட்டரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு எம்ஐ நோட்புக் அல்ட்ராவில் 70 Wh பேட்டரியும் அதே நேரத்தில் எம்ஐ நோட்புக் ப்ரோவில் உங்களுக்கு 56 Wh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 hours உங்களுக்கு ஆல் டே பேட்டரி பேக்கப் இருக்குன்னு சொன்னாங்க எம்ஐ நோட்புக் அல்ட்ரா. அதே நேரத்தில் எம்ஐ நோட்புக் ப்ரோ பார்த்தீங்கன்னா 11 hours இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு 60 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் தாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 50% சார்ஜ் உங்களுக்கு 45 minutes ஆகிடும் எம்ஐ நோட்புக் அல்ட்ரா. அதே நேரத்தில் எம்ஐ நோட்புக் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% சார்ஜ் உங்களுக்கு 31 minutes ஆகிடும். ஸோ ஓவராலாக கம்பேட்டிபிள் என்ன சொல்லிடுறேன்னா யூஎஸ்பி டைப் சி போட்டும் பண்ணிக்கலாம். மதுரை இடத்துல தண்டர்போல்ட் 4 போர்ட்ஸில் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தண்டர்போல்ட் 4 நீங்கள் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். மதுரை இடத்துல டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி என்ன பொறுத்திருக்கும் ரெண்டுமே வந்து நல்லாவே கொடுத்துருவாங்க சொல்லலாம் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. மொபைலில் கொடுத்துருக்க மாதிரி இதுலேயும் 60 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்குது. ஸோ எங்கள் ரெண்டு லேப்டாப்புமே உங்களுக்கு ஸ்லிம்மெஸ்ட்டாக இருக்கிறதுனால பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக கொடுத்துருப்பாங்களாம் எதிர்பார்த்தேன். பட்
ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு 10 hours உங்களுக்கு மினிமம் பிளேபேக் கொடுத்துருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணும்போதும். ஸோ ரெண்டு லேப்டாப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10 ஹோம் மோட் வருது வித் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன் 2019. இதனால் உங்களுக்கு எக்ஸல் அது இல்லாமல் பவர் பாயிண்ட் வேர்ட் எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும் இந்த லேப்டாப்பில். இதனுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெல் கோர் i5 8GB ரேம் 59,999. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ நோட்புக் அல்ட்ரா. அதுக்கடுத்த மாடல் உங்களுக்கு i5 16GB என்ன சொல்லுறாங்கன்னா 63,999. நெக்ஸ்ட் மாடலில் உங்களுக்கு i7 16GB ரேம் உங்களுக்கு 76,999 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எம்ஐ நோட்புக் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியண்ட், அதாவது இன்டெல் கோர் i5 8GB ரேம் உங்களுக்கு 56,999, i5 உங்களுக்கு 16GB ரேம் உங்களுக்கு 59,999, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா i7 16GB ரேம் உங்களுக்கு 72,999 ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மாடல் அதாவது எம்ஐ நோட்புக் அல்ட்ரா அண்ட் எம்ஐ நோட்புக் ப்ரோ ரெண்டு மாடலுமே நமக்கு வந்து சேலுக்கு என்ன சொல்லிக்கிறோன்னா August 31st mi.com அமேசான் அது இல்லாமல் எம்ஐ ஹோம் ஸ்டோர்ஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் சைடு ஆஃபர்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு HDFC கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4,500 உங்களுக்கு i7 மாடலுக்கும் அதே நேரத்தில் 3,500 உங்களுக்கு i5 வேரியண்ட்டுக்கு ஆஃபர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ரெண்டு லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் அது இல்லாமல் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். பட் கஸ்டமர் எண்டில் அதாவது பப்ளிக் கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணுது எந்த இஷ்யூஸ் இல்லாமன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா டெல் HP இந்த மாதிரி உங்களுக்கு பிராண்ட் லேப்டாப்புக்கே பார்த்தீங்கன்னா சரியான போட்டியாக இருக்கும் இந்த எம்ஐ நோட்புக் அல்ட்ரா அண்ட் எம்ஐ நோட்புக் ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.